அந்த படத்தில் வந்து என்ன சிஎம் வந்து நார்மல் ஆள் வந்து சாதாரணமான ஆள் வந்து ஆக முடியாது. ஆனால் அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டலாம். நாலஞ்சு பேர் கத்தி வச்சு சுற்றி போடுவாங்க, தல ஒண்டியில் கத்தி எடுப்பாரு, அதான் சீனே. ரீமேக் படம் தான் ப்ரோ. இப்போ ரீசெண்டாக நம்ம பசங்க வந்து டப் பண்ணி இங்கிலீஷ் வெர்ஷன் டப் பண்ணி ஓட்டரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துருக்குது இப்போ பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக ரீச் ஆகும் தம்பி. இப்போ வந்து நிறைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான விஷயமா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும் இப்போ அப்படின்னா என்ன படத்தை சொல்லி? 1100 படத்தை சொல்கிறேன். ஏன் 1100? அந்த படத்தில் ஜீவோட மியூசிக் சரி, அந்த ஆக்டிங் செல்வராஜன் டைரக்ஷன் எல்லாமே வேற லெவலில் இருக்கும்ல. இப்போ இப்போ இந்த லேயரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து 100 ஓடுற கூட சான்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸ் அப்போதைக்கு யாருமே அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. இப்போ தான் அந்த படமே வந்து ஒரு வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இப்போ ரிலீஸ் பண்ண ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் ஃபேன்ஸ்? இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக தேட்டர் ஃபுல்லாகன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கில்லி கில்லி ஏன் கில்லி? விஜய் விஜய் அவருக்காக மட்டும்தான். அவருக்காக மிச்ச ஷாஜகான் கில்லி எல்லாமே ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் அன்னைக்கு வந்த கலெக்ஷனோட இன்னைக்கு வந்த கலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும். கில்லி இப்போ வர ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் கூட நம்ம நம்ம கலாச்சாரத்தை கொண்டு வந்தோம். கபடியும் வந்த ஃபஸ்ட் ஃபிலிம் அந்த கில்லி தான். அந்த மாதிரி திரும்ப ரீலீஸ் பண்ணாலும் சொல்லி தளபதிக்காக பேருக்காகவே நாங்கள் பார்ப்போம். காமெடி சீன்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தாலும் நம்ம திரும்ப திரும்ப சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் காமெடி பார்த்து ரெண்டாவது கண்டிப்பாக நம்ம தலைவர்கள் பேரம் சொல்லுவோம். கமல் சார் ஒரு படம் பொலிட்டிக்கல் கண்டென்ட் நல்லா இருக்கும். இதில் ஒரு சீனால வந்து ஆஸ்கர் மிஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கரன்சியை வந்து தூக்கி இருந்ததுனால வந்து ஆஸ்கருக்கு செலக்ட் ஆகலை. இப்போ பாபாவில் வந்து கிளைமேக்ஸ் வந்து மாற்றிருக்காங்க, மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீரிலீஸ் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம புதுப்பேட்டை தனுஷ் ஏன் புதுப்பேட்டை அவர் படமே தனுஷ் படமே வீட்டாயிடுச்சு. புதுப்பேட்டை ஃபுல்லாக ரவுடி சீன் தான். இன்னும் புதுப்பேட்டை வந்துச்சுன்னா அதோட சீனா டேட்ரே ஆசுரம் புதுப்பேட்டை வந்துச்சுன்னா. தனுஷோட ஃபேன்ஸோட இப்போ இருக்கிறது அதிகம். இப்போ ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ்? பயங்கரமாக ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும் தெரியல. ஃபுல்லாக டப்பாசி ஃபுல்லாக சாமாலாம் இருக்கும் தனுஷு பார்த்துல. கில்லி ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். தளபதியோட இளைய தளபதி ஆ அந்த படம் அந்த டைமில் இளைய தளபதி ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி அந்த தளபதியே வேறு மாதிரி இருந்தார்ல. ஸோ அந்த தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரீரிலீஸ் பண்ணால் அந்த வைப் திரும்ப வரும். 1100 தான். அதில் அந்த பார்த்திபனோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அந்த டான்ஸ் ஆடுறது அந்த பேச்சு அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு பழைய தமிழ் மாதிரி பேசியிருப்பாப்ல. அதான் வினி தாண்டி வருவாயா? ஏன் வினி தாண்டி வருவாயா? பிகாஸ் அதை நான் தியேட்டரில் போய் பார்த்ததில்லை. அது ஒரு நல்ல படம், அதனால வினி தாண்டி வருவாயா? அவங்க பேசுற ரெண்டு லைக் எப்படின்னா கார்த்திக் பேசுற ஒரு ஒரு வார்த்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா சச்சின் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அந்த ஜானர்ல வந்து அப்படி கொடுத்தது இல்லை, ஃபுல்லாக மாஸில் தான் வாங்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் அது வந்து சந்திரமுகி கூட ரிலீஸ் ஆனதுனால அந்த டைமில் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணலை. டெஃபினட்டாக சச்சின் தான். அதுவும் இல்லை அதில் வர சாங்ஸ்லாம் நீங்களும் நினச்சி பாருங்களேன். இப்போவும் வாடி வாடிலாம் போட்டால் வந்து ஆடாத ஆளுங்களே இல்லை, அந்த லெவலில் போகும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து முதல்வன் படம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா பண்ணி காமிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த படத்தில் வந்து என்ன சிஎம் வந்து நார்மல் ஆள் வந்து சாதாரணமான ஆள் வந்து ஆக முடியாது. ஆனால் அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சா நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டலாம். ஸோ அந்த மாதிரி எதுனாலும் பரவாயில்ல, எதுனாலும் ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் நம்ம பண்ணி காட்ட முடியும். திருப்பி வந்து நல்லா ரீச் ஆகிற மாதிரி அந்த படத்தில் எல்லாமே இருக்கு. காமெடி இருக்கும், லவ் இருக்கும், சீரியஸாக இருக்கும். சீரியஸான இஷ்யூ அது வந்து சிஎம்ன்றது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் கிடச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவர் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணி சொல்லியிருக்காங்க. எந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சொல்லலாம், சீரியஸான இஷ்யூ ஒரு ப்ராப்ளமையும் சொல்லியிருக்க நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தலைவர் ஃபேன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அண்ட் கமர்ஷியலாகவும் படம் நிறையா நல்லா ஓடும். ஸோ ரீரிலீஸ் பண்ணுற பாயிண்ட் என்னென்னா டு ஏர்ன் மோர் மணி. ஸோ அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஃபேன்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க, அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் லைக் எல்லோரும் ஒரு ஆல்ரவுண்ட் புதுப்பேட்டையில ஒரு 4-5 பேர் கத்தி வச்சு சுத்தி போடுவாங்க, தலை ஒண்டியில கத்தி எடுப்பாரு, அதான் சீனே.
எடித்தம்மா இப்படி எடுப்பாயிரி. இதனால புதுப்பேட்டை அவ்வளோ ஸ்பெஷல் ப்ரோ. அந்த படம் தான் ப்ரோ மஜா படம் ப்ரோ புதுப்பேட்டை. நீங்கள் ஒரு வாட்டி சும்மா போய் பாட்டு பாருங்க புதுப்பேட்டை பாட்டை சீனா இருக்கும். புதுப்பேட்டை நாளில் வாழ்க்கைங்க அந்த பாட்டு எப்படி இருக்கும்? சிவசங்கர் ராஜா ஷோவாக இருக்கும். அவர் பாட்டு பா நல்ல ட்ரெஸ் தான் மூக்கு ஜாமா அழிப்பாங்க பாட்டு அதான் ட்ரெஸ்ஸு மஜாவாக இருக்கும். அவர் பாட்டு புதுப்பேட்டை தான் அப்போ புதுப்பேட்டை தான். இந்த டைம் ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் கமல் சாரோட ஃபேன்ஸ் விக்ரம்க்கு அப்புறம் ஹியூஜாக? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு விக்ரம்க்கு அப்புறம் வந்துட்டு கமல் சாரோட ஒரு பீக் லெவல் வந்து வேற லெவல் இருக்கு. கரண் ஜென் ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக வந்து இருக்கிறாரு. அதான் இவர் சொல்லியிருப்பாரு இந்த ரன் படம் டேரக்டர் இப்போ வரைக்கும் ஓட விடுறாரு அப்படின்ட்டு. ஆ லிங்குசாமி இப்போ வரைக்கும் அவர் விரட்ட விட்டு ஓட விட்டு வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்றது அந்த மாதிரி தான். ஓ கரண் ஜென் ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு அவர் காம்படேட் பண்ணுறது கண்டிப்பாக அவருக்கு வந்து பெரிய ரீச் இருக்கும். பண்ணால் கமல் படங்களை லிஸ்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக நான் ஹார்ட் கோர் கமல் ஃபேன். எல்லா ஆக்டரை விட அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணலாம். திருமாண்டி தேவர் மகன் தேவர் மகன்லாம் என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே? இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்டாக தான் வச்சு நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க. பா ரஞ்சித்லேருந்து எல்லாருமே அந்த படத்தை ஒரு இதாக தான் வைக்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளே மாஸ்டர் பீஸ் அதெல்லாம் வந்து நிறையவே பண்ணலாம். நிறைய படம் இருக்கு இல்லையா ஆயிரத்தி ஸ்பெஷல் இல்லை அந்த படம் தான் வந்து ரீரிலீஸுக்கு ஏற்ற படம்னா அந்த படம் தோடுது. மற்ற எந்த படம் வந்து அது அப்போயே பார்த்தப்போ ஓகே அப்படின்னு இந்த அந்த படம் அப்போதைக்கு நல்ல பேர் எடுக்கல. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆயிரத்தி ஒன்று பேசப்படுது. இப்போ ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட. இந்த டைமில் ஜிவியோட மியூசிக் அந்த ஆயிரத்தி ஒன்று கேட்கும் போது எப்படி இருக்கும் தியேட்டருக்குள்ளே? எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை ப்ரோ. நம்ம அந்த சும்மா ஹெட்ஃபோனில் கேட்டாலே அது வந்து நம்ம என்னடா மனுஷன் மியூசிக் போட்டிருக்கேன் அந்த லெவலில் இருக்குது. அதே வந்து தியேட்டர்லாம் கேட்டால் அவ்வளோதான் அப்படியே அந்த சீனே முடியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அவ்வளோ இருக்கும் அந்த படம். ஆயிரத்தி ஒரு ஒரு பூஸ் என்ன அந்த மேலே அந்த நடராஜ செலன் இருக்கும் அதில் வந்து ஓடுவாங்களே அந்த நல்ல மியூசிக்கோட அந்த சீன் வேறு லெவலில் இருக்கும். அந்த டைமில் செலிப்ரேட் பண்ணல. இப்போ ரிலீஸ் பண்ணால் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ற ஹோப் இருக்கா? ஆ இருக்கு. இப்போ ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆயிரத்தி ஒன்று டூ காண்டியே வெயிட் பண்ணிக்கிறாங்கல்ல கண்டிப்பாக இருக்கும். ஆயிரத்தி ஒன்றில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன சொல்லுவீங்க? பார்த்திபன். பார்த்திபன் ஏன் பார்த்திபன்? அவரோட ஆக்டிங் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான். ஸோ அவ்வளோ படம் இருந்தும் ஏன் ஸ்பெஷலாக அந்த வினய் தண்ணி டிவியில் அவ்வளோ ஸ்பெஷல்? வாசுதேவன் மேனன் இருக்காங்களே அவங்களோட ஃபிலிமே ரொம்ப பிடிக்கும் அதனால. மேபி இப்போ கிராண்ட் ரீரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த செலிப்ரேஷன் ரெஸ்பான்ஸ்லாம் இப்போ ஃபேன்ஸ்? கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். ஆல்ரெடி பண்ணியாச்சு ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஏரகமனோட சாங்ஸ்லாம் எவ்வளோ ஸ்பெஷல் அந்த படம்? அஃப்கோர்ஸ் அந்த படம் செம்மையாக இருக்கும். அந்த ஏரகமன் சாங்ஸோட இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த படம். நிறைய படம் இருக்கும்போது ஏன் ஸ்பெஷலாக கில்லி உங்களுடைய? ஏன்னா விஜய்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது கில்லி தான் சின்ன வயசுலேருந்தே. ஸோ எனக்கு அந்த படமே பிடிக்கும் ரொம்ப. ஸோ இப்போ அந்த கில்லி ரிலீஸ் பண்ணால் அந்த கபடி பிஜிஎம்லாம் தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி? ஆ கண்டிப்பாக மார்னிங் ஷோஸ்லாம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கில்லியில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம்? எல்லாமே படமே ஃபுல்லாக ஃபேவரட் தான். சீன்லாம் பர்டிகுலராக எதுவும் இல்லை. கமலுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அவர் நம்ம செலிப்ரேட் முழுசாக பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை இல்லை இல்லை. அவர் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை ப்ரோ, அவர் வந்து ஒரு வேர்ல்டு வைடுக்கு வந்துட்டு டிசர்வான ஒரு நேமு. பட் ஆனால் வந்துட்டு இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இந்தியாவில் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியல. அவரோட படங்கள் இன்னும் நிறையா வரணும். சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாடை விட்டு வேறு யார்கிட்டயா போய் தேவர் மன்னு சொன்னால் என்ன கேரே அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி படம் அப்படிங்கிறேன் கண்டிப்பாக வந்து அந்த படத்தெல்லாம் பார்த்து எப்படி சொல்ற சிஎம் ஆகிட்டா என்ன பண்ணி சிஎம் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கு எவ்வளவு கெத்தா இருக்கு அந்தாண்டா அந்த ஊரோட சிஎம் அப்படின்னா நல்லது பண்ணி சொல்றேன் நல்லது கண்டி சொல்றேன் அந்த மாதிரி சொல்றேன். அது ஒரு நல்லா பிடிச்ச விஷயம். முதல்வன் எந்த அளவுக்கு படமா பிடிச்சிருக்கோ சேம் ஏஆர்ஓட மேஜிக் ஒன்று இருக்கு படத்துல. அது எப்படி அவர் படம் எல்லாமே ஒரு சோசியல் இஷ்யூ இருக்கும் அதுல. இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் ஒரு இம்பாசிபிளா ஒரு பாசிபிள் ஆக்கி காட்டினா எப்படி இருக்கும் அது அதுதான் ஒரு இது. அர்ஜுன் எடுத்து பண்ணி காட்டுவார் பாத்தீங்களா வேணாம்னு சொல்லாம நான் பண்ணி காட்டுறேன் இதை பண்ணி முடிச்சு காட்டுறேன் சொல்றாரு இல்லையா அந்த கட்ஸ் நல்லா இருக்கும். இந்த டைம் ரிலீஸ் பண்ணா அந்த செலிப்ரேஷனும் பயங்கரமா இருக்கும் நல்லா இருக்கும். அதை வேற மாதிரி இப்ப ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பழைய ட்ரெண்ட் அது இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இப்ப எடுத்தா நடக்காது. பட் நடந்தா எப்படி இருக்கும் இந்த ட்ரெண்ட்ல இப்ப கரண்டா இருந்துச்சுனா எப்படி இருக்கும் அதனால. இல்லை இப்போ பண்ண அந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் தளபதியோட ஃபேன்ஸ் எப்படி கொண்டாடுவாங்க? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ வந்துச்சுன்னா கூட நம்ம திரும்ப எப்படியே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி பார்ப்போம். நீங்கள் எப்படியே சேர்ந்து ரிலீஸ் பண்ணலாம் அந்த கலெக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீரிலீஸ்க்கான கலெக்ஷனே வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த அளவுக்கு பண்ணலாம். ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே எங்கே இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே ஏ ஓட்டரா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலையா மீம்ஸ்லாம் வருது நிறையா வீடியோஸ் வருது. ரீமேக் படம் தான் ப்ரோ. இப்போ ரீசெண்டா நம்ம பசங்க வந்து டப் பண்ணி இங்கிலீஷ் வெர்ஷன் டப் பண்ணி ஓட்டரா சொல்லும் ஏய் டோன்ட் 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 தட் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்திருக்குது இப்போ பாத்திருக்கீங்களா? ஆமா கண்டிப்பா ரீச் ஆகும் தம்பி. நாங்க எங்க தலைவர் படம் எப்பவுமே ரீச் ஆகும்.